ஏடா மீன் பிடிக்க முடியல ஒரு நேரம் காலம் கிடையாது நாரை சார் பார்த்தா வீட்டில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணாங்க டே அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போனோம் பைக் எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாடா அப்படின்னு நானும் போனேன் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க மீன் பிடிக்க போகிறோம் வாடா அப்படின்னு அண்ட் ஓகே சார் ஏதோ அவுட்டரில் மீன் பிடிக்கிறா மாதிரி இருக்கும் இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போனதுக்கு அப்புறம் இந்த இதுவும் நீங்கள் ஏரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஏரி சாதாரணமாக அதோட பரவாயில்ல கல்லு முள்ளுமா இருக்கு எந்த பொந்தில் எந்த பாம்பு வருமே தெரியும் பயந்துட்டு வர அளவில் போயிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப பயமாக போச்சுட்டே திரும்பி போயிடலாம் வாங்கினா அப்படின்னா அவனுக்கு கேட்குற மாதிரியே இல்லை அப்போ தான் ஒரு பாம்பு ஒன்று பார்த்துட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியாமல் போய் மெரிஸ்ட்டானுங்க அது பார்த்தா துள்ளிடுச்சு எனக்கா பயம் எடுத்துக்கிச்சு டே பாம்பு இருக்குது வந்து துளையடா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக வந்து நாங்கள் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டோம் எனக்கு அந்த பாம்பு பார்த்துட்டு பார்த்தா ஒரே பயம் போச்சு எங்கே போனால் பார்த்தீங்கன்னா கூட தோட போகிறது கூட தோட வரது இவனுக்கு எப்படி கிளம்பாடாருங்க போனால் ஒன்னா போகலாம் இல்லைன்னா இங்கே கூட செட்டில் ஆகிடலாம் சொல்லிட்டு வரான் வெயிட் பண்ணிட்டேன் இருந்தான் ஃபைனாக பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தான் ஒரு மீனை பிடிச்சிட்டா வந்ததுக்கு இந்த ஒரு மீனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டேன் என்ன மீன்ட்டான்னு கேட்டேன் இந்த மீன் பேர் தானே குறவை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏரி உடையும் பிடிச்சி வந்தான் என் ஃப்ரெண்டு லாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வரால் மீனை பிடிச்சிட்டா அப்பாடா வந்தது இது ஒன்றாச்சு உருடைய கிடச்சேன்னு சொல்லி நானும் சந்தோஷப்பட்டு பார்த்தா அந்த மீன் எழுது அப்படியே நாங்கள் கிளம்பி